ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். என்னோடு சேர்ந்து சங்கீதங்களின் புஸ்தகம் 92 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்கள். 13 வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் சங்கீதம் 92 அதிகாரம் 13 வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பார்கள்? நல்ல அந்த செழிப்ப கூட ஏன் இவ்வளவு சோர்வா சொல்றீங்கன்னு தெரியல, நல்ல சத்தமா சொல்லுங்க, எப்படி இருப்பார்கள்? செழித்திருப்பார்கள், செழிப்பு, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று பைபிள் சொல்லுது. நாம் நாட்டப்பட்டவர்களா இல்லை என்றால் ஒட்டப்பட்டவர்களா என்பதையும் நாம் அடிக்கடி நம்மை யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நாட்டப்பட்டவர்களுக்கு அதுக்கான ஆசீர்வாதம், பலன், நன்மைகள் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்வார். சில நேரத்தில் நம்ம ஒட்டப்பட்டு இருப்போம்னா சீக்கிரமா ஒட்டுனது கீழே விழுந்துரும், இல்ல வைக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சீக்கிரமா அங்கிருந்து விலகி போயிருவோம். அதனால இன்னைக்கு தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிறார், நம்ம எல்லாருமே ஆலயத்தில் எப்படிப்பட்டவர்களாய் மாறணும்னா நாட்டப்பட்டவர்களாய் மாற வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்கள், நீங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. நாட்டப்படுவது மிக மிக அவசியமானது, நாட்டப்படுதல். அப்ப கடந்த வாரத்திலே நாம் நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது, புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் ஆதி அப்போஸ்தல காலத்தில் எப்படி தேவனை ஆராதனையிலே நாட்டப்பட்டிருந்தார்கள், அவர்களுடைய ஆராதனைகளை குறித்து நாம் கடந்த வாரத்திலே படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் ஆண்டவர் நாம் எதிலே நாட்டப்பட்டவர்களாய் மாற வேண்டும், ஒரு சபையிலே நாட்டப்படும் போது நமக்குள் வர வேண்டிய மாற்றம் என்ன, எதையெல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை குறித்து ஒரு வசனத்துக்கு நேராக திரும்புவோம். அப்போஸ்தலர் 2:42 வசனத்தை வாசிங்கள். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எதிலெல்லாம் அவர்கள் நாட்டப்பட்டவர்களாக இருந்தால், 2:42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அன்யூனத்திலும், அன்யூனியத்திலும், அப்பம் பிட்குதலிலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும், ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள், உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப நாட்டப்பட்டவர்களுடைய வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை புதிய ஏற்பாட்டு ஆதி சபையில சொல்லணும்னா, அவர்கள் எப்படி தரித்திருந்தார்கள்? உறுதியாய் தரித்திருந்தார்கள், உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த உறுதியாய் தரித்திருத்தல் அப்படின்னு சொல்லும் போது, அந்த வசனத்தில் கீழே இருந்து நம்ம பார்ப்போம்னா, அந்த வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் எவ்வளவு ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், என்றெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம் என்பதை பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியுமோ இல்லையோ, பாஸ்டருக்கு தெரியுமோ இல்லையோ, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை குறித்து முழுவதுமாய் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய ஜெபங்களை குறித்து கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் எப்படி ஜெபிக்கிறோம், என்ன ஜெபித்துக் கொண்டிருக்கோம் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சபையில் நாம் மறுபடியும் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட, ஜெப வல்லமையினால் நிரப்பப்பட, ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பப்பட, அப்படி என்கிற ஒரு வாஞ்சையோடு கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் மாறும்போது நமக்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நமக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் ஜெயமாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். எப்பொழுதுனா, ஜெபத்தில் நாம் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையும் ஜெயத்துக்கு நேராக செல்ல ஆண்டவர் கிருபை செய்வார். நல்லா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஜெபம் தான் நமக்கு எதை கொண்டு வரும், அதை கூட நல்லா சொல்லுங்க, ஜெபம் தான் என்ன கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும். Prayer brings victory. ஜெபம் என்று ஒன்று செய்யப்படும் என்றால் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஜெயமாகத்தான் இருக்கும். அப்ப ஜெபிக்காதவர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பெடுத்தா எனக்கு தெரியல, ஆண்டவர் தான் அவர்களுக்கு பதில் சொல்லணும். இன்றைய சபை ஜெபத்தை புறக்கணிக்கிற சபையாக, ஜெபத்தை மறந்த சபையாக, ஜெபத்திலே தரித்திருக்கிற சபையாக இல்லாமல் போகும்போது சபைக்குள் செய்கிறது எதுமே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மற்று போய்விடும். ஆனால் ஆதி சபையார் அவர்கள் எதை செய்தார்களோ இல்லையோ, சாப்பிட்டார்களோ இல்லையோ, வேலை செய்தார்களோ இல்லையோ, பைபிள் சொல்லுது அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே எப்பொழுதும் ஜெபத்தில் எப்படி இருந்தார்கள் என்றால் தரித்திருந்தவர்களாய், உறுதியாய் தரித்திருந்தவர்களாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஒரு சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், நம்முடைய ஜப வாழ்க்கையில நம்முடைய முழங்கால்
முடக்கப்படும் என்றால் நம்முடைய மடங்கடிக்கப்பட்ட வாழ்க்கை, மடங்கி போன இல்ல முடங்கி போன வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். எப்போ நம்முடைய முழங்கால் மடங்குதோ நம்முடைய முடக்கப்பட்ட வாழ்க்கையும் எப்படி மாறும்னா ஜெயத்துக்கு நேராக மாற ஆண்டவர் கிருபை செய்வார். அப்ப இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களில் ஒன்று, ஜெபத்தை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு தேவை. சொல்லுங்க, ஜெபத்தை குறித்து நமக்கு என்ன தேவை? ஒரு அறிவு, ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. நீங்க எப்படி ஜெபத்தை புரிந்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஜெபத்தை எவ்வளவு நேரம் செய்யறீங்கன்னு எனக்கு தெரியல, இது குறித்து எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் ஆவியானவர், உங்களை அறிந்தவர் உங்களோடு பேசுகிறார். ஒரு வசனத்துக்கு நேராக திரும்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:1 வாசிங்க, 1:2 வாசிங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது சார் போதும். சீஷர்கள் அன்னைக்கு ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். அவர் மலையில ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி விட்டு இறங்கி வரும்போது இவர்கள் போய் அவரிடத்துல கேட்ட ஒரு காரியம் என்னன்னா, நீர் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்னா ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ளாமல், சரியான ஜெபத்தை கற்றுக்கொள்ளாமல் நமக்கு ஜெபத்தை குறித்த புரிதல் வராது. We will not have a pure understanding or a clear understanding. பல நேரத்தில் ஜெபம் நாம் செய்கிறது போல செய்கிறோம், ஆனால் பல நேரங்களிலே ஜெபங்கள் முந்து வரிக்க முடியாதபடி, முன்னாடி போக முடியாதபடி சீக்கிரமாய் அடைந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை சரியாய் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசுக்கு நல்லா தெரியும், இவர்கள் ஜெபத்தை குறித்த ஒரு அறிவு வரும் என்றால் இவர்கள் ஜெயம் சீக்கிரமாய் எடுப்பார்கள் என்று அவருக்கு தெரியும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னைக்கும் ஜெப வாழ்க்கை இல்லாதவர்களோடு ஆண்டவர் திட்டமாய் பேசிக் கொண்டிருக்கார். உனக்கு ஜெபத்தை குறித்த ஒரு அறிவு தேவை. இயேசு கிறிஸ்து கிட்ட போய் இவங்க வேற எதுவும் கேட்கல, அற்புதம் செய்யறது எப்படி சொல்லித்தாங்கன்னு கேட்கல, எப்படி கடலை அமர்த்தணும்னு சொல்லித்தாங்கன்னு கேட்கல, எப்படி அப்பத்தை 5000 பேருக்கு பிட்டு கொடுக்கணும்னு சொல்லித்தாங்கன்னு கேட்கல, ஆனால் நீர் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்னா ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் ஆண்டவரே எனக்கு ஜெபத்தை குறித்து சொல்லி கொடுங்கன்னு கேட்டவர்கள் இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பரவாயில்ல, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்காதவர்கள் இன்னையிலிருந்து கேட்க ஆரம்பிங்கள். ஆண்டவர் ஆண்டவரே, ஜெபத்தை குறித்து எனக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. Let me learn how to pray. எப்படி ஜெபிக்கணும் எனக்கு சொல்லி தாரும் என்று கேட்பீங்கனா நிச்சயமா இந்த ஆண்டவர் எப்படி சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்க அவர் வந்தாரோ அதுபோல உங்களுக்கும் ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்க அவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க நல்ல ஒரு அல்லேலூயா. ரெண்டு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்கள். ஜெபத்தை குறித்த அறிவை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக, ஜெபத்தை சொல்லி கொடுப்பாராக. ஜெபத்தை யாராவது சொல்லி கொடுத்தால் நமக்கு புரிதல் ரொம்ப எளிதா இருக்கும். பைபிள்ல ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் அருகாமையில் இருக்கும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இது எல்லாவற்றுக்கும் ஜெபிப்பதற்கும் தேவன் நமக்கு நல்ல ஒரு அறிவை, ஒரு புரிதலை கொடுத்து நம்மை ஜெபத்துக்குள் நடத்தி செல்ல நம்ம விட்டு கொடுப்போனா தேவன் நம்மை அப்படியே நடத்துவார். நம்முடைய குடும்பங்களும் நாமும் ஜெபிக்கிற குடும்பமாக நம்முடைய சபையும் மாற்ற தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஜெபிக்கிற குடும்பம், ஜெபிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற சபை, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வார், அவனுக்குள்ள பெரிய மாற்றங்கள் வரும், அவருடைய தோல்விகள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஜெபிப்பது இல்லைன்னா அவங்களுக்கு ஜெபித்ததை குறித்து, ஜெபிப்பதை குறித்து ஒரு அறிவு இல்லை, இல்லை என்றால் புரிதல் இல்லை. அப்போ ஜெபத்திற்கான அவசியத்துக்குள் நாம் செல்வது மிக மிக முக்கியமானது. வாசிங்க என்னோடு சேர்ந்து எரேமியா புஸ்தகம் 33 அடுத்த குறிப்பு, ஜெபத்திற்கான அவசியம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேயர். எரேமியா 33:3 வாசிங்கள். ஜெரமியா சாப்டர் 33:3.
என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். யார் சொல்றா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன நோக்கி என்ன செய்? ஜெபம் என்பது தேவனே நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, நீ என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறார். இதுதான் ஜெபத்தின் மிக மிக அவசியமானது. நிறைய காரியம் இருந்தாலும் மூன்று முக்கியமான காரியத்தை சொல்றேன். ஜெபம் என்பது தேவன் என்னை பார்த்து சொல்கிறார், என்ன நோக்கி கூப்பிடுன்னு அவர் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய நம்ம, இன்னைக்கு நம்ம பலரை கூப்பிடுறோம் ஆனால் அவரை கூப்பிட தவறி விடுகிறோம். ஆனால் தேவன் எனக்கு சொல்கிறார், நீ என்ன நோக்கி கூப்பிடு. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி என்ன செய்? கூப்பிடு. அதனால்தான் சிலர் என்ன செய்யறாங்க, ஆபத்து வர வரைக்கும் என்ன செய்யறாங்க, வெயிட் பண்றாங்க. ஆபத்து வரட்டும், வந்த பிறகு என்ன செஞ்சுக்கலாம், கூப்பிடலாம். அப்படி அல்ல, என்ன கூப்பிடுன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க கூப்பிடுவது அவரை நோக்கி இருக்கும் என்றால் அதுக்கான ஒரு விடையும் அவர் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்ப கூப்பிடுதல் அவரால் எனக்கு சொல்லப்பட்ட ஒன்று. என்ன கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது, இந்த கூப்பிடுதல் நான் எப்படி கூப்பிடணும்னு அவர் என்ன சொல்லுகிறார் வாசிங்க. எப்படி கூப்பிடணும்? 145:18 சங்கீதம் 18 வசந்த வாசிங்க. எப்படி கூப்பிடணும்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அதுல ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தை ஆண்டவர் சேர்த்திருக்கிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? சமீபமா இருக்கு. சபீமா, எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? கூப்பிடுகிறவர்களுக்கும் உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அநேகர் சொல்றது, பாஸ்டர் நான் கூப்பிட்டேன் எனக்கு பதில் கிடைக்கல, அப்படி கூப்பிட்டேன் பதில் கிடைக்கல, இப்படி கேட்டு பார்த்தேன் பதில் கிடைக்கல. என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம எவ்வளவு தூரம் உண்மையாய் கூப்பிட்டோம், உள்ளத்திலிருந்து எவ்வளவு கூப்பிட்டோம்? இன்னைக்கு நமக்கு ஜபத்தை செய்யறதுக்கு நம்ம எல்லாருக்கும் எப்படி செய்யணும்னு தெரியும், ஆனால் அது உண்மை இருக்கா? உள்ள வந்து உண்மையா கூப்பிடுறோமா? உண்மையாய் கூப்பிடுவோம் என்றால் எப்பொழுதும் நாம் அறிந்து கொள்ளலாம், எனக்கு அவர் சமீபமாயிருக்க, அவரும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை எப்பொழுதுமே உண்மையான வார்த்தை, அதில் அவர் மாறி போவதே இல்லை. எவ்வளவு தூரம் உண்மையா கூப்பிடுறோம், எவ்வளவு தூரம் உண்மையாய் தேவனை கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? ரெண்டே வித்தியாசம் தான், உண்மையா கூப்பிடுகிறவர்கள், வெறுமையாய் கூப்பிடுகிறவர்கள். ஆனா உண்மையா கூப்பிடுகிற அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் சமீபமாகவும் இருக்கிறார், பதிலும் கொடுக்கிறார். அப்ப ஜபத்திற்கான அவசியத்துல என்ன நோக்கி கூப்பிடுன்னு அவர் தான் சொன்னாரு. ரெண்டாவது, எப்படி கூப்பிடுன்னு சொல்றார்னா, எப்படி கூப்பிடு? உண்மையா கூப்பிடுன்னு சொல்கிறார். அப்படியே கூப்பிடும் பொழுது நம்ம எப்படி அவரை நோக்கி கேட்கணும்ன்றதையும் நமக்கு இன்னொரு வசனத்துல சொல்கிறார். வாசிங்கள் என்னோடு சேர்ந்து, சங்கீதங்களின் புஸ்தகம் 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய, எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி எனக்கு செம்மையான வழியிலே நடத்துவாராக. என்ன கூப்பிடுன்னு சொன்னவர் அவர்தான். இரண்டாவது, உண்மையான கூப்பிடணும். கூப்பிடும் பொழுது நான் எப்படி அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, இந்த பூமியில என்ன உயிரோடு நீர் வச்சிருக்கிறதுக்கான நோக்கமே உமக்கு பிரியமானதை மட்டுமே நான் அந்த பூமியில செய்யணும் ஆண்டவரே. இன்னைக்கு நமக்கு பிரியமானதெல்லாம் செய்யறதுக்காக ஜபம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஜபத்தை மாற்றி செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன விருப்பமோ அதை செய்துட்டு ஆண்டவரே இதை செஞ்சிட்டேன்னு சொல்றது நல்ல விருப்பம். கர்த்தர் என்ன விரும்புகிறார்? ஜபத்தின் அவசியத்தை அறிந்து கொள்ளுங்கள், உண்மையா கூப்பிடுங்க. ரெண்டாவது, கூப்பிடும் போது சொல்லுங்க, உமக்கு பிரியமானது, உமக்கு சித்தமானது என்னுடைய வாழ்க்கையில வாய்க்கட்டும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானது என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். எப்பெல்லாம் நான் சொல்றேன் அவருக்கு பிரியமானதை செய்யறோமோ நம்முடைய வாழ்க்கையில தோற்று போவதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா என்ன பெறுவோனா, ஜெயத்தை பெற ஆண்டவர் கிருபை செய்வார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வோம். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெபம் என்பது தேவனுக்கு பிரியமானதை செய்யறதுக்கு தான் ஜெபம்.
என் விருப்பத்தை செய்ய, எனக்கு சொந்த வழிகளுக்கு போக, எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அங்க போய் உட்கார்ந்து இருப்பதற்கு செய்வதற்கு ஜெபம் அல்ல. இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு பதில் கிடைக்கல? அது தேவனுக்கு பிரியமானது இல்லனா பதில் வராது. அதையும் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். தேவனுக்கு பிரியமா இருக்கும்னா அதை கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்வார். வேதம் சொல்லுகிறது அவருக்கு சித்தமானது அவர் கையினால் நமக்கு வாய்க்கும், கர்த்தர் செய்து முடிப்பார். யாருக்குடா ஆண்டவரே ஜெபிக்கும் போதெல்லாம் இது உமக்கு பிரியமா ஆண்டவரே, இது உமக்கு பிரியமா ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இதை செய்யறேன் இது உமக்கு பிரியமா ஆண்டவரே, இது என் வேலைக்கு செய்யறேன், குடும்பத்துக்கு செய்யறேன், சபைக்கு செய்யறேன், இது உமக்கு பிரியமானு கேட்டு கேட்டு செய்கிறவர்கள் ஒரு இடத்திலும் தோற்று போகாமல் கர்த்தர் நடத்தி செல்ல உண்மை உள்ளவர். இன்னைக்கு சொந்த வழிகளில் சொந்த இஷ்டத்துக்கு போகாம ஆண்டவருக்கு பிரியமானது எதுன்னு கேட்பீங்களா? அதுதான் ஜெபத்தின் அவசியமே. இம்பார்ட்டன்ட் ஆஃப் பிரேயர்ல நிறைய காரியம் இருக்கு. இந்த ரெண்டு இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, உண்மையா கூப்பிடணும். ரெண்டாவது, ஆண்டவருக்கு பிரியமானதை இந்த பூமியில நான் செய்வதற்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு இதுக்கு பெரிய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். தேவனுக்கு பிரியமானதை செய்யாதபடி இந்த உலகம் பல வழிகளில பிசாசு நம்மை எதிர்த்து போராடுவான். ஆனா உண்மையா அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போனா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதே போல நீங்க செய்கிற காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்வார். ஏன்னா அது எனக்கு பிரியமானது இல்ல. சொல்லுங்க, யாருக்கு பிரியமானது? தேவனுக்கு பிரியமானது. ஜெபத்தின் அவசியத்தில் அறிந்து கொள்ளுங்கள், அங்கே குழப்பம் இருக்காது, அங்கே தடுமாற்றம் இருக்காது, அங்கு தோல்வி இருக்காது. இதைத்தான் நாம் இருதயத்தில் எழுதி வைத்து நாம் சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் தேவனிடத்திலே நாம் முதலாவது ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவர் இது உமக்கு பிரியமானதா? இன்னைக்கு ஏன் பிரியத்தை எல்லாம் செய்துட்டு ஆண்டவரே இதை செய்துட்டேன் என்று சொல்லும் போதுதான் நிறைய நேரம் நமக்கு விடை கிடைக்காம போகும், அதுல வழி இல்லாமல் போகும், அதுல ஒரு முற்றுக்கட்டை வந்துடும், அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். எனக்கு என்னன்னே புரியாது, ஏன் நான் எல்லாத்தையும் சரியா செய்த மாதிரி தானே இருக்கு, ஏன் இது தான் நகர்ல, ஏன் இது அப்படியே நிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்க ஆண்டவரே சொல்ல வேண்டிய ஜெபத்தில் ஒன்று, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை மட்டும் செய்ய எனக்கு என்ன தாருனா கிருபை தாரும், கற்றுத்தாரும் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு நல்ல ஜெபம் பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த ஜெபத்தை நம்ம செய்கிறோம், தினந்தோறும் செய்கிறோமா? முழங்கால் போடும் போதெல்லாம் ஆண்டவரே சொல்றோமா, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்யணும். ஒருவேளை தவறி போயிருக்கலாம், ஒருவேளை இடறி போயிருக்கலாம், ஒருவேளை வழி தெரியாமல் போயிருக்கலாம். எங்கே போனாலும் ஆண்டவரே திரும்பி இன்னைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே மறுபடியும் உமக்கு பிரியமானது. அப்படி சொல்லும் போதெல்லாம் நான் சொல்றேன், நீங்க செய்வதுதான் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபத்தின் அவசியத்துல ரெண்டு முக்கியமான காரியம், உண்மையான அவரை கூப்பிடணும். ஏன்னா அவர் தான் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார். அப்ப முதல்ல என் வாய் சத்தம் எழுப்பும் போதே அப்பா ஏசப்பா அப்படின்னு கூப்பிடணும். அந்த ஜெபத்துல அடுத்த நிலையே என்னடா, இன்னைக்கு நான் செய்ய போறதெல்லாம் உமக்கு பிரியமானதை மட்டும் செய்ய எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இதை கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்ப்பீங்கன்னா அவருடைய ஜெபமே அதான், ஆண்டவரே உமக்கு சித்தமானது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். ஆண்டவர் படிப்படியா படிப்படியா அவனுக்கு சொன்னார், நீ அங்க போ, அந்த வீட்டுக்கு போ, நான் சொல்லுவேன் திருப்பி. யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான அந்த சித்தத்தை செய்ய ரொம்ப விருப்பமா இருக்கிறாங்களோ, நான் சொல்றேன் ஆண்டவர் அவர்களை படிப்படியாய் நடத்துவதை அவர்கள் வாழ்க்கையிலே காண்பார்கள். அதுக்குதான் ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன் ஜெபிக்காம இருக்காதீங்கன்னு சொல்றோம், ஜெபிச்சோனா அவருடைய சித்தத்தின்படி எல்லா ஸ்டெப் ஸ்டெப்பா ஸ்டெப் ஸ்டெப்பா நடக்கும். தடைகள் விலகுவதாக, சோர்வுகள் மாறுவதாக, குழப்பங்களுக்கு ஆண்டவர் தீர்வை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவது நான் சொன்னேன், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்கள், ஜெபத்தை குறித்து ஒரு அறிவு உள்ளவர்கள், கர்த்தர் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் இயேசுவானவர். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தின் அவசியம், ரெண்டு காரியத்தை நான் சொன்னேன். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கான அலட்சியத்தை ஒரு நபருடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கற்றுக்கொள்வோம். வாசிங்கள் என்னோடு சேர்ந்து லூக்கா சுவிசேஷம் 22:31-32 வாசிங்கள். Gospel of Luke chapter 22:31-32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு
உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜபத்தை அலட்சியமாய் நினைக்கிற போது, அலட்சியம் என்கிற வார்த்தையை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளலாம், நம்ம ஜபிக்காம இருப்பதே ஜபத்தின் அலட்சியம்தான். தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை படைத்தவர், என்னை ரட்சித்தார், ஜீவனை எனக்காக விட்டார், என்னை காப்பாற்றினார், வாழ வைத்தார், சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார் என்றால் நம்ம எல்லாருமே ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஜெபிக்காமல் இருக்கும் போது நாம் ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிறோம். ஜெபத்தின் அலட்சியம் என்ன நடக்கும் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. அலட்சியம் செய்வது, ஜெபத்தை அலட்சியம் செய்வது அப்படின்னா அது முக்கியத்துவம் கொடுக்கலன்றதுதான் சரியான வார்த்தை. எல்லாத்தையும் செய்துட்டு தேவனா நான் ஜெபிப்பேன், இதுதான் அலட்சியம். பாருங்க, ஒரு பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொன்னார், கோதுமை சுளக்கினால் புடைக்கிறது போல உனக்கு சோதனை வரப்போகுது, நீ பிரச்சனையை சந்திக்க போற. அதுக்கு முன்னாடியே கத்தர் அவனை ஜெபிப்பதற்கென்று ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். நான் சொல்றேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஆண்டவர் ஆலயத்துல வரும்போது, வேதத்தை திறக்கும் போது, நீங்கள் எப்பப்பெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் ஒரு எச்சரிப்பு வந்துகிட்டே இருக்கும். இதை செய்யாத, இப்படி செய், ஜெபி 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 அப்படின்னு ஒரு எச்சரிப்பு வரும். அந்த எச்சரிப்பை கேட்டு ஆண்டட்ட திரும்பினா, ஆண்டட்ட ஒப்பு கொடுத்தா வரப்போகிற சோதனைக்கு நம்ம தப்பிடலாம், வரப்போகிற பிரச்சனைக்கு தப்பிடலாம், வரப்போகிற கண்ணிகளுக்கு தப்பிடலாம். ஆனா எப்ப நம்ம அலட்சியப்படுத்துகிறோமோ, எப்பொழுது எச்சரிப்பை அலட்சியப்படுத்துகிறோமோ, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது பாருங்க. வாசிங்க 57 வசனம், லூக்கா 22:57-58 வாசிங்கள். அதற்கு அவன், ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிச்சு. நல்ல கவனிங்க, ஜபத்தை நம்முடைய வாழ்க்கையில அலட்சியம் பண்ணின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், உனக்கு சோதனை இருக்குன்னு சொன்னார், நீ சந்திக்க போறது பிரச்சனைன்னு சொன்னார், பிசாசு உன்னை விடமாட்டேன்னு சொன்னார். இத்தனையும் கேட்டுட்டு இயேசு கிறிஸ்து அவர்களை கொண்டு போய் ஜெபிக்க உட்கார வைத்தார். ஜெபின்னு சொன்னார், ஜெபிக்கதான் அவங்களை கூட்டிட்டே போனார். அவர் போய் அவர் சந்திக்க போகிற சோதனைக்காக, பிரச்சனைக்காக, அந்த சிலுவையை சுமப்பதற்காக அவர் விழுந்து கிடந்து ஜெபித்தார். இரத்தமெல்லாம் வேர்வையா மாறுற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஜெபித்தார். வானத்திலிருந்து ஒரு தூதனே இறங்கி வந்து அவரை பலப்படுத்துறான். அப்ப அவருடைய ஜபம் எப்படி இருக்கும் பாருங்க. பவுல் எழுதும்பொழுது எழுதுகிறார், அப்படி அலறல் சத்தம் அந்த கெட்சமனை தோட்டத்துல கேட்டுச்சான். அவ்வளவு பலத்த சத்தமாய் ஜெபித்தார். ஆனா கூட்டிட்டு போன மூணு பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன உங்களுக்கு தெரியாதா? கூட்டிட்டு போனவங்க என்ன செய்து கொண்டிருக்கார்கள்? இப்ப நீங்க சிலர் செய்கிறத அன்னைக்கு அவங்க அங்க செஞ்சாங்க. கூட்டிட்டு போனவர்கள் அங்கே அவர்கள் அப்படி அமைதியா இருந்துட்டாங்க. அவர் அலறாரு பக்கத்துல, ஐயோ எப்படி பிதாவே இந்த பாத்திரம் அப்படின்னு சொல்லி. அதுல ஒருத்தர் கிட்ட பேதுரு, இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட ரொம்ப தெளிவா சொன்னார், சோதனை எச்சரிக்கை கவனமாறு, பிசாசு பல வழியில வருவான்னு சொன்ன பின்பு கூட தூங்கினபடியினால், ஜபத்தை அலட்சியம் பண்ணினபடியினால், ஜபத்தை முக்கியத்துவப்படுத்தாதபடியினால், மூன்று முறை பேதுரு இயேசுவை யாருனே தெரியாது என்று சொல்லி என்ன செய்தான்? மறுதளித்தான். காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன? ஜபத்தினான அலட்சியம். ஜபித்து மட்டும்தான் என்ன செய்ய முடியும், தீர்வு காண முடியும். ஜபிச்சாதான் தீர்வு வரும். நீ பேசி பார்க்கலாம், பேசி பார்க்கலாம், பேச்சில ஒண்ணு நடக்காது. பேச பேச இன்னும் அதிகமாகும், பேச பேச இன்னும் அது தீ என்ன ஊற்றின மாதிரி. அது அப்ப பேசவே கூடாதுன்னா முதல்ல தேவன் கிட்ட பேசிட்டு போய் பேசுங்க, இதை செய்யுங்க, முதல்ல ஜெபிங்க. அன்னால் போய் அவங்க கணவர் கிட்ட சொல்லல, கணவர் வந்து சொல்றார், நான் 10 பிள்ளைக்கு சமம், உங்க பிள்ளைய நீங்களே வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ போய் நேரா ஜெபிக்க ஆரம்பித்தா. வேதம் சொல்லுது, அவ சொல்றான், என் இருதயத்தையே ஊற்றினேன் என்று சொல்கிறான். எப்படி ஜோம் பண்ணிருப்பா பாருங்க, இருதயத்தை ஊற்றி. நீ எத்தனை பேர் நம்ம ஜோம் பண்ணும்போது இருதயத்தை ஊற்றி ஜோம் பண்றோம், உள்ள ஒண்ணுமே வைக்காம. அவ அப்படி ஜோம் பண்ணா,
வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அதனால அவ போகும்போது எப்படி போனா பாருங்க, வாசிங்க 18 வசனம் அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஜெபிச்சு பொருத்தனை செய்த பின்பு அப்புறம் அவள் என்ன செய்யல, எல்லாரும் சொல்லுங்க, அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவே இல்லை. இன்னைக்கு ஏன் துக்கம், இன்னைக்கு ஏன் சோர்வு, ஏன் இன்னைக்கு கவலை, ஏன் இன்னைக்கு குழப்பம், ஏன் இன்னைக்கு கேள்வி? இன்னும் தேவ சமூகத்துல வந்து ஊற்ற வேண்டியதை ஊற்றல, இறக்க வேண்டியதை இறக்கல, உள்ளேயே சுமந்து கொண்டிருந்தா அதுல அப்படியே துக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா எந்த தேவ பிள்ளை ஆண்டுடைய சமூகத்துல முழுசா ஊற்றினாலோ, நான் சொல்றேன், அவளுக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவன் என்ன ஜெபிக்க சொல்லி இருக்கிறார், நான் என்ன கூப்பிடுன்னு சொல்லி இருக்கிறார், நான் கூப்பிட்டு இருக்கிறேன், உண்மையா அவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கேன், அவருக்கு பிரியமானதை தான் கேட்டிருக்கேன், என் வாழ்க்கையில ஒண்ணு இல்ல, அதை தேவ சித்தத்தின்படி கேட்டிருக்கிறேன். கேட்டா வேதம் சொல்லுகிற ஆண்டவர் ஒரு சாமுவேல் ஒரு பிள்ளையை கொடுத்தார், கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார், அவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் கிருபை செய்தார். நீங்க ஜபத்துல கேட்டு பெற்றுக் கொள்கிற எல்லாமே உங்களுக்கு அது ஆசீர்வாதமா தான் இருக்கும், ஒரு நாள் அது சாபமாய் முடியாது. ஜெபிக்காம பெற்றுக்கொண்ட எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு நாளும் ஆசீர்வாதத்துக்கு போகவே போகாது, ஒண்ணா வந்த மாதிரியே இருக்கும், அவ்வளவுதான். ஜெபிச்சு பெற்றா அது அது ஆசீர்வாதமா இருக்கிறத பார்க்க முடியும். சும்மா நானா பிரயா கேட்டு கேட்டு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கேட்கிறோம், இது எனக்கு கண்டிப்பா தாங்க ஆண்டவர், அதப்பா அது பண்ணுங்க இதை பண்ணுங்கன்றோம். இன்னொன்னு ரொம்ப அடம் பிடிச்சி நான் ஒத்த கால நின்று பெற்றுக்கொள்கிற எல்லும் அநேக நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதமா இருப்பதில்லை. ஆனா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உண்மையா ஜோம் பண்ணி பாப்பீங்கன்னா, அந்நாளுக்கு ஆண்டவர் சாமுவேலை தவிர 5 பிள்ளைகளை கொடுத்தார், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் பாருங்க. கேட்க போனது ஒரு பிள்ளை, பெற்றுக்கொண்டது எத்தனை பிள்ளை, 5 பிள்ளை. அப்ப ஒன்ன சரியான கேப்பனா, மீதி இருக்கிறவர்களை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீ வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார், உங்க ஜபத்தை கொஞ்சம் சோதித்து பாருங்க. போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்துல இருந்து ஜெபம் பண்ணது, மறுபடியும் இந்த ஆலயத்துல வரும்போது ஜெபிப்பீங்கன்னா நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். வேதம் சொல்லுகிறது, எஸ்தர்னு ஒரு ஸ்திரீய வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவ போய் ஜெபம் பண்ணா யாருக்காக, தன் தேசத்துக்காக, ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணா, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், ஆண்டவர் காரியத்தை என்ன செய்தார், மாறுதலாய் முடிய செய்தார். எசேக்கியான்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு ஆண்டவர் சொன்னார் வாய்ஸ் நாட்கள் முடிந்து போகும், அவன் ஒரு செவரை பிடிச்சி அழுது ஜோம் பண்ணான், ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி தாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன்னு சொல்லி ஆயுசு நாட்கள்ல 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க ஜெபத்தை விட்டுட்டு ஜெபத்தை கடைசியா வைப்போனா, என் வாழ்க்கையில எல்லாமே கடைசியில தான் நடக்கும். ஜெபத்தை முதல்ல வைப்பீங்களா, எல்லா காரியத்தை ஆண்டவர் முதலாவது செய்து முடிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது ஆண்டவர் நல்ல தீர்மானத்தோடு போங்க, நிலந்து என் வாழ்க்கையில என் குடும்பத்துல எனக்குள்ள ஒரு ஜப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஜப ஆவியினால் நிரப்பி நடத்தி செல்ல போதுமானவர். ஒரே ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா, வாசிங்கள். பிலிப்பியர்கள் நிருபம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 6வசனம் 7வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நல்லா கவனியுங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்ய வேண்டாம், பக்கத்துல தட்டி சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரு காரியத்துக்கும் என்ன செய்திடாதீங்க, கவலைப்பட்டுறாதீங்க. கவலைப்படாம இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், பைபிள் சொல்லுது கவலைப்படாம நீங்க என்ன செய்யணும், ஜெபிங்க. எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் நிரப்பாண்டவர் கிருபை செய்வார். ஜெபந்தான் நம்ம சிந்தையும் இருதயத்தையும் தேவனுக்குள்ள வைத்துக் கொள்ளும் சமாதானம் இருக்கும். ஜெபிக்காத மனுஷனுக்கு சமாதானம் கிடையாது.
ஜெபிக்காத மனிதன் சமாதானத்தை தேடி அவனுக்கு கிடைக்காது, சந்தோஷத்தை தேடியும் கிடைக்காது. காரணம், அவனுக்குள்ள தேவன் சொன்ன காரியம் இல்ல. தேவன் சொன்ன காரியத்துக்கு உங்களை விட்டு கொடுங்க, உண்மையா அவரை கூப்பிடுங்க. இரண்டாவது, அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. நீங்க புத்திக்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். சங்கீத யோபு சொல்லும் போது சொல்கிறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்வார். யாருக்கு தெரியுமா? ஜபத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தவர்களுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே உங்கள் குடும்பத்துக்கு செய்ய நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன். நீங்கள் சபைக்காகவும் எனக்காக ஜபியுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சேனையாக ஜபிக்கிறவர்களாக எழும்புவோம். தேசத்தை தேவனுக்கு என்று சொந்தமாக்குவோம். அல்லேலூயா.